ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ் டீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளர குழந்தைக்கு வந்து கொடி சுற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொடி சுற்றுறது வந்து எதனால் நடக்குது, கொடி சுற்றுச்சு அப்படின்னா ஏதாவது குழந்தைக்கு ப்ராப்ளமா, அம்மாவுக்கு ப்ராப்ளமா, இதோட அறிகுறிகள்லாம் என்ன மாதிரி இருக்கும், இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக கர்ப்ப காலத்தில் பொண்ணுங்களுக்கு இருக்க மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் கர்ப்ப காலத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், நிறைய பிரச்சனையை தான் நம்ம எதிர்கொள்வோம். பட் அதில் இதுவும் ஒன்று, கொடி சுற்றிக்கிறது. நிறைய பேருக்கு பயம் இருக்கும், நம்ம குழந்தை வந்து கொடி சுற்றிக்குமா, இப்படி திரும்பி படுக்கிறதுனால பிரச்சனையா, இதனால் வந்து கொடி சுற்றிக்குமா. ஸோ நிறைய திங்க் பண்ணுவோம், நிறைய பயப்படுவோம். ஒருவேளை கொடி சுற்றி இருந்துச்சு அப்படின்னாலுமே டாக்டர் வந்து ஸ்கேனில் பார்த்துட்டு கொடி சுற்றி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பயப்படுவோம், குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமா கொடி சுற்றி இருக்கிறதுனால. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்னுமே சில பேர்லாம் வந்து அந்த காலத்தில் இருக்கவங்கலாம் வந்துட்டு கொடி சுற்றிக்குச்சு அப்படி, கொடி சுற்றி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா மாமாக்கு ஆகாது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எப்படி கொடி சுற்றுதுன்னு பார்க்கலாம். கருவில் இருக்க எல்லா குழந்தையுமே வந்து நகருவாங்க, சுற்றுவாங்க, உதைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சில குழந்தைங்களுக்கு வந்து கொடி சுற்றிக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட தவறுனாலையும் குழந்தை கொடி சுற்றிக்குங்க. இது கர்ப்ப காலத்தில் லெஃப்ட் சைட் மட்டும்தான் திரும்பி படுக்கணும்னு சொல்லுவாங்கங்க. அதுதான் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் வந்து இடதுபுறமாக திரும்பி படுக்கிறது தான் கர்ப்ப காலத்தில் ரொம்பவே நல்லது. பட் சில பேர்லாம் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நேராக படுக்கிறது, அப்புறம் எழுந்திரிக்காமல் திரும்பி படுக்கிறது, ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணும்போது குழந்தைக்கு வந்து கொடி சுற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்கள் குழந்தையோட கழுத்தில் வந்து கொடி சுற்றி இருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாதுங்க. இது வந்து டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது 5th month ஸ்கேன் எடுப்போம் பார்த்தீங்களா, அனாமலி ஸ்கேன். இந்த ஸ்கேனில் தான் உங்களுக்கு வந்து குழந்தைக்கு கழுத்தில் கொடி சுற்றி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து இது எப்படி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிங்கிள் லூப் அரவுண்ட் த நெக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு கழுத்தில் கொடி சுற்றி இருக்குன்னு அர்த்தம். இன்னும் சில குழந்தைங்களுக்கெல்லாம் 2 times, 3 times கூட சுற்றி இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா டபுள் லூப் அரவுண்ட் த நெக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து கொடி சுற்றிருக்கு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பயப்படுவோம், ஸோ குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமா அப்படின்னு. பட் கண்டிப்பாக இதுக்கெலாம் வந்து கவலைப்பட தேவை கிடையாதுங்க. கொடி சுற்றிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இது குழந்தையோட கழுத்தை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைங்க. நிறைய குழந்தைங்க வந்து கொடி சுற்றி தான் பிறக்கிறாங்க, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் ஏற்படாதுங்க. பொதுவாக இந்த கொடி வந்து ரொம்பவே நீளமாக தாங்க இருக்கும், ஸோ அதனால் குழந்தையோட கழுத்தை வந்து இறுக்கிடும், இல்லைனா மூச்சுத்திணறல் பிரச்சனை வந்துடுமோ. ஸோ இந்த மாதிரி எந்த பதட்டமுமே நம்மளுக்கு வேண்டாம். இந்த கொடி நீளமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதனால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த கொடியோட நீளம் வந்து 50 cm to 60 cm வரைக்குமே இருக்குங்க. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். இந்த கொடி வந்து நீளமாக இருக்கிறதுனால இது வந்து குழந்தையை சுற்றி இருந்தாலுமே கூட குழந்தைக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும், குழந்தை தாராளமாக நல்லா தான் இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை சுவாசிக்கிறது, அப்புறம் குழந்தையோட வளர்ச்சி, இதெல்லாம் எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாதுங்க. ஸோ அதனால் இதை நினச்சி நீங்கள் ரொம்ப பயப்பட தேவை கிடையாது. ஓகே, இப்போ வந்து குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்துச்சு அப்படின்னா சிசேரியன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக குழந்தைக்கு வந்து ஒரே ஒரு டைம் வந்து கொடி சுற்றி இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஒரு டைம் கொடி சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அதனால எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. 2 times இல்லை அதுக்கு மேலே கொடி சுற்றி இருந்துச்சு அப்படின்னா தான் டாக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க, இதுவுமே பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, இதுலேயுமே நார்மல் டெலிவரிலாம் ஆகியிருக்குங்க. பட் ஆனால் அம்மாவுக்கும் பார்க்கணும் இல்லைங்களா, தாயும் குழந்தையும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சில டைம் வந்து சிசேரியன் பண்ணுவாங்க. அதுவுமே உங்களுடைய உடம்பு கண்டிஷன்ஸ் பொறுத்து தான். உங்களுக்கு வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம், குழந்தை வந்து தலை திரும்பாமல் இருக்கலாம், தலை திரும்பி கீழே இறங்கி வராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்துச்சு அப்படின்னா சிசேரியன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படிங்கிற டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் தாங்க ட்ரை பண்ணுவாங்க. குழந்தை கொடி சுற்றி பிறக்கிறதுனால குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படாது.
அதே மாதிரி கொடி சுற்றி இருக்கிறதுனால கண்டிப்பாக சிசேரியன் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. சிசேரியன்லாம் கிடையாது, கொடி சுற்றி இருந்தாலுமே நார்மல் டெலிவரி ஆகும். அதே மாதிரி இந்த கொடி சுற்றி இருக்கிற குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகும்போது உங்களுடைய செர்விக்ஸ் பகுதி வழியாக வந்து உங்களுடைய வெஜினா பகுதி வழியாக வரும் இல்லைங்களா. ஸோ அப்படி வரும்போது குழந்தை வந்து கொடி சுற்றியே வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இந்த மாதிரி நார்மல் டெலிவரி ஆகும்போது இப்படி வந்து வரும்போது நஞ்சு கொடியோடு வர்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாதுங்க, நார்மலாக வந்துடும், இதில் எதுவுமே பிரச்சனை கிடையாது. இது வந்து அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து நிரூபிச்சிருக்காங்க. குழந்தையோட கழுத்து வந்து நஞ்சு கொடி வந்து எவ்வளோ இறுக்கமாகவே சுற்றி இருந்தாலும் குழந்தைக்கு எதுவும் ஆபத்து ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் கொடி சுற்றி இருந்துச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. பொதுவாக கர்ப்பமாக இருக்க எல்லாருக்குமே எங்கே குழந்தை கொடி சுற்றி பிறந்துருமோன்ற பயம் வந்து இருக்கதாங்க செய்யும், இது எல்லாருக்குமே நார்மல். பட் ஆனால் இது அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு கொடி சுற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக சில பேருக்கு தான் நடக்கும். ஸோ அதனால எல்லாருமே வந்து நம்ம குழந்தை கொடி சுற்றிக்குமோ, நம்ம இப்படி தெரியாமல் வந்து நான் தூக்கத்தில் திரும்பி படுத்துட்டேன், ஸோ என்னால் லெஃப்ட் சைடே திரும்பி படுக்க முடியல, ஸோ அதனால் நான் இப்படி படுத்துட்டேன், ஒருவேளை என் குழந்தைக்கு கொடி சுற்றிருக்குமோ, ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. ரொம்ப அரிதாக சில பேருக்கு தான் இது நடக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காலத்துலேருந்து குழந்தை வந்து கொடி சுற்றி பிறந்துச்சு அப்படின்னா மாமாவுக்கு ஆகாது, ஸோ இதெல்லாம் வந்து கட்டுக்கதை தாங்க, நம்பிட்டு இருக்காதிங்க. உண்மையாக இது போலலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இதை நினச்சும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் அது வராமல் இருக்க வரைக்கும் நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். வந்துடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு பயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணி குடிங்க, அப்போ தான் குழந்தை வந்து நல்லா ரொட்டேட் ஆவாங்க, நல்லா உதைப்பாங்க. சப்போஸ் கொடியே சுற்றி இருந்தாலும் அவங்க நல்லா ரொட்டேட் ஆனாங்க அப்படின்னா அது வந்து கொடி வந்து கலன்றும், சரியாகிடும். ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிங்க. தென் முக்கியமான விஷயம், லெஃப்ட் சைட் திரும்பி படுங்க, முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைட் படுங்க. ரைட் சைடு படுக்கிறதும் அவ்வளோ பெரிய தப்புலாம் கிடையாது, முடியாத பட்சத்தில் நீங்கள் ரைட் சைடு திரும்பி படுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மல்லாந்து படுக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் வந்து நீங்கள் மல்லாந்து படுக்கவே கூடாது, அதே மாதிரி குப்புற படுக்கவும் கூடாது. ரொம்ப லெஃப்ட் சைடு திரும்பி படுக்க முடியல அப்படிங்கிற டைமில் மட்டும் நீங்கள் ரைட் சைடு திரும்பி படுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் திரும்பி படுக்கும்போது எழுந்துட்டு திரும்பி படுங்க, அப்படியே திரும்பி படுக்காதீங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவாக கூட அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கு மோட்டிவேட் ஆகி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட தோணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.